அடுத்தது இந்த அமைப்பு பாருங்க. அடுத்து ஸ்பாட் தரப்பட்ட அமைப்பை பேரிடுக. இது நீரினது எவ்வியல்பை தீர்மானிப்பதில் பயன்படுத்தப்படும். நல்லா உற்று நோக்கியாவதான் நீங்க இந்த உபகரணம் எப்படி என்றால் இப்படி ஒரு டெஸ்ட் டியூப் ஒன்று வச்சிருக்கிறான். இதுக்கு மேல் இப்படி பஞ்சி நினைச்சிக்கிறான், பஞ்சால வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது, அதுக்கு மேலாகவும் பஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் என்ன செய்யறான் என்றால் இதுக்குள்ளுக்கு நீர் மாதிரி காணப்படும், நீர் மாதிரி. இதுக்குள்ளுக்கு சிறிய ஒரு குழாய் ஒன்று காணப்படும், சிறிய ஒரு குழாய் ஒன்று இப்படி காணப்படும். அதோட நீர் மாதிரி காணப்படும், அதோட நீர் மாதிரியும் காணப்படுது. தரப்பட்ட அமைப்பை பேரிடுக. இது நீரினது எவ்வியல்பை தீர்மானிப்பதில் பயன்படுத்தப்படும். எழுதிக்கோங்க, இது நீரிட உயிரியல் இயல்புகளை தீர்மானிப்பதில். நீரிட எவ்வியல் பண்டை கேட்டிக்கிற உயிரியல் இயல்பு, உயிரியல் இயல்பு, உயிரியல் இயல்பு டேஷ் கோலிஃபோம் பரிசோதனை, கோலிஃபோம், கோலிஃபோம். திரும்பவும் கேட்டிக்கிறான். இரண்டாவது க்வெஸ்சனை பாருங்க. இரண்டாவது, ஏ மற்றும் பி என்பனவற்றில் மிகவும் பொருத்தமான மாதிரியை பேரிடுக. பொதுவாக இது ஏ மாதிரி என்றும், இது ஏ மாதிரி என்றும், இது பி மாதிரி என்றும் எடுக்கிறேன். இதுக்குள்ளுக்கு பாருங்க, டெர்ஹம் ஸ்கூலாய் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் கோலிஃபோம் பரிசோதனையில கோலிஃபோம்ட வாயு விளைவு உருவாக்குறது. கோலிஃபோம் பரிசோதனையில வாயு விளைவு உருவாக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதினம் காண்றது த டெர்ஹம் ஸ்கூலாய பயன்படுத்துறோம். ஆகவே மிகவும் பொருத்தமானது பி மாதிரியாக காணப்படும். ஏனெனில், ஏனெனில் காரணம் கேட்டுகிறேன் உமது தெரிவுக்கான காரணம். ஏனெனில் டெர்ஹம் ஸ்கூலாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதால், ஏனெனில் டெர்ஹம் குழாய், டெர்ஹம் குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமையினால், டெர்ஹம் குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமையினால், டெர்ஹம் குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமையினால், பட்டுள்ளமையினால், டெர்ஹம் குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளமையினால் வாயு விளைவு உருவாக்கத்தை அவதானிக்கலாம். வாயு விளைவு, வாயு விளைவு உருவாக்கத்தை அவதானிக்கலாம், வாயு விளைவு உருவாக்கத்தை அவதானிக்கலாம், வாயு விளை உருவாக்கத்தை அவதானிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய மூன்று படிமுறைகளும் அனுமானிப்பு சோதனை அல்லது நியமிப்பு சோதனை, அனுமானிப்பு சோதனை, அனுமானிப்பு சோதனை அல்லது நியமிப்பு சோதனை, அல்லது நியமிப்பு சோதனை. இரண்டாவது உறுதிப்படுத்தும் சோதனை. அவ்வளவு நோட்ஸ் தான், பிராக்டிக்கல் அப்ளை பண்ண வருது. உறுதிப்படுத்தும் சோதனை, உறுதிப்படுத்தும் சோதனை, முடித்தட் சோதனை, முடித்தட் சோதனை, முடித்தட் சோதனை. பாருங்க, இவ்வளவு படிக்கிற விடயமும் பரீட்சை எழுதக்கூடிய வினா பத்திரத்திலையும் வரும். ஸ்பாட் எக்ஸாம்ல போனாக இருக்கலாம். அதால தயவு செஞ்சு கேட்டகரைஸ் பண்ணவானா, எக்ஸாம் முடிஞ்சு படிப்போம். அது கம்ப்ளீட்லி ராங். முடித்தட் சோதனை.
கட்டாயமாக பாருங்க பரீட்சையில 70 மார்க்ஸ்ல யாருமே 60 எடுக்கிறது குறைவு. ஐலண்ட் ஃபர்ஸ்ட் டாப் 10 எடுப்பாங்க. ஸோ இது இந்த ரேஞ்சில் பொதுவாக இயலாத புள்ளையில் ஒரு 70-40 எடுக்க பாருங்க. 40-45 மேக்ஸிமம், 45 ஸ்பாட்ல 30 நீங்க 25 எடுத்தாக்கம் அங்களுங்களுக்காக வேண்டி 70 மார்க்ஸ் கிடைக்குது. ஏ அண்டு சொல்லி போடுவான் அங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏ வரும், ஜெட் ஸ்கோர் 2 பாயிண்ட்ல போய் திரிக்கும். ஸோ அதால மிக முக்கியம் உங்களோட ஜெட் ஸ்கோரை தீர்மானிப்போம்.